ஹாய் காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னாக்கா, பழைய ஹேண்டலை வந்து தூக்கி போடாம அதை வந்து உள்வயரா யூஸ் பண்ணி புதுசா எப்படி வேற ஒரு ஹேண்டல் போடுறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். பாத்தீங்கன்னாக்கா, வெயிட் அதிகமாக போட்டு தூக்கும் போது இந்த மாதிரி வந்து ஹேண்டல் பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஹேண்டலும் உள்ள கொடுத்துருக்க உள்வயர் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வெளியில வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் அது எது வந்து டைட்டா பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, நம்ம வெளியில கொடுக்கக்கூடிய நாலு வயர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் டைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த உள்வயர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஏன் பிரிஞ்சு வருது அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த ஹேண்டல் வந்து கட் பண்ணி தூரம் போடாமல் அதை யூஸ் பண்ணியே நான் வந்து ஹேண்டல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, நமக்கு வெளியில் கொடுக்கும் இல்லையா கிளிப்பு, அந்த கிளிப்பு வந்து கொடுக்க முடியும். இருக்கிற வைரஸே சுத்தி சுத்தி போட்டிருக்கேன், அதனால தான். ஓகே, இந்த பழைய ஹேண்டல் வந்து பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அவங்க வெளியில் கொடுத்துருக்க இந்த பழைய கிளிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கவனமாக பார்த்து எடுங்க, ஏன்னா துரு பிடிச்சி இருக்கிறதால. அடுத்ததாக இது வந்து வயருக்கும் கட்டியிருக்காங்க, ஸோ அந்த வயரையும் நான் கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, இது பிரிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போடுறதுக்காக நாலு கிரீன் கலர் வயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வயருமே 8 ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட ஹேண்டலை பொறுத்து நீங்கள் வந்து வயர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன லஞ்ச் பேக்குக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 6 ஸ்கேல் அளவுக்கு எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இது மார்க்கெட் சைஸ் பேகுன்றதால நான் 8 ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஹேண்டில் பழைய ஹேண்டில் இருக்குது இல்லையா, இந்த ஹேண்டில் போட்டிருக்காங்க அந்த இடத்துலேருந்து அடுத்த நாட்டிலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். ரெண்டு நாட்டுக்கு சேர்த்து வச்சு போட்டிருக்கிறதால நானும் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ வந்து உள்ளே சொறி இருக்க வயருக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காமோன்னு அப்படின்றத சரியாக வச்சு அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து அந்த ஹேண்டலுக்கு வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது. மொத்தம் நாலு வயர்னாக்கா இந்த பக்கம் நாலு, அந்த பக்கம் நாலு, எட்டு வயர் ஆயிடுச்சு. நாலு வயர் ஹேண்டில் போட போகிறேன். ஸோ இதுக்கு உள் வயராக பார்த்தீங்கன்னா பழைய ஹேண்டில் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வயர்ஸை எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடிய வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வயரு ரைட் சைடு வயருக்கு மேலே கொண்டு வரணும். ரெண்டாவது வயர் லெஃப்ட் சைடில், ரெண்டாவது வயர் வந்து ரைட் சைடு வயருக்கு மேலே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயர் கீழே இருக்குது, இன்னொரு வயர் மேலே இருக்குது. இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டாவது வயர் எடுத்து கீழே இருக்கக்கூடிய வயருக்கு கீழே கொண்டு வரேன், மேலே இருக்கக்கூடிய வயருக்கு மேலே கொண்டு வரேன். ஓகேவா, இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும், கேப் விடக்கூடாது. அடுத்ததாக லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மூணாவது வயர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய வயர் கீழே இருக்குது, அதுக்கு கீழே கொண்டு வந்து அடுத்த வயர் மேலே இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு சேர்த்து பிடிச்சிருக்கேன். அடுத்ததாக ரைட் சைடு இருக்கக்கூடிய மூணாவது வயரு பார்த்தீங்கன்னா மேலே வருது ஃபஸ்ட்டு வயரு, ரெண்டாவது வயர் கீழே வருது, மறுபடியும் மூணாவது வயர் மேலே வருது. ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் நாலாவது வயர் இருக்கா, அந்த வயர் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கும் மேலே, அடுத்த வயர் கீழே போயிருக்கு, அதுக்கு கீழே, மறுபடியும் மேலே வந்திருக்கு ஒரு வயர், அதுக்கும் மேலே. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் நாலு வயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அடுத்தது ரைட் சைடு இருக்கக்கூடிய நாலு வயர் வந்து கீழே இருக்குது ஃபஸ்ட்டு வயர், அது கீழே, மறுபடியும் மேலே இருக்குது, அதுக்கு மேலே, மறுபடியும் கீழே இருக்குது, அதுக்கும் கீழே கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ இருக்கிற வயர்ஸ் ஃபுல்லாகவே கிராஸ் கிராஸாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உள் வயராக வந்து ஹேண்டில் வச்சு போட போகிறோம் இல்லையா, அதனால் ஹேண்டலை நடுவில் வச்சு தான் நம்ம போடணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வயர், இந்த ஃபஸ்ட்டு வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும், இப்போ நம்மக்கிட்ட பழைய ஹேண்டில் தான் சென்டர் வயராக இருக்குது, அதனால் இந்த வயரை அதுக்கு கீழே கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வயரை விட்டுடணும். ரெண்டாவது வயர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கும் மேலே கொண்டு வாங்க. அடுத்த வயர் கீழே போது அது கீழே, அடுத்த வயர் மேலே போது அதுக்கும் மேலே. இந்த மாதிரி சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வயர் விட்டோம் இல்லையா, அதை ரைட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வயர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வயருக்கு மேலே கொண்டு வர, மூணாவது வயருக்கு கீழே, மறுபடியும் நாலாவது வயருக்கு மேலே. இந்த மாதிரி போடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க.
போடும்போது பழைய ஹேண்டலுக்கு கீழே இருந்துதான் நம்ம போட்டுட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாது. ஒரு கால் இன்ச்சு போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு இருக்கக்கூடிய வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வயரை விட்டுட்டு ரெண்டாவது வயரில் மேலேருந்து ஆரம்பித்து மூணாவது வயர் கீழே மறுபடியும் நாலாவதுக்கு மேலே. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வயர் ரைட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வயரை விட்டுடணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வயர் மேலேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு மேலே கொண்டு வந்து மூணாவது வயர் கீழே மறுபடியும் நாலாவது வயருக்கு மேலே. வயர்ஸை பிடிக்கும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வயர் எடுக்கிறேன். இதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இப்போ போட்ட மாதிரி தான். இப்போ நான் வந்து கால் ஸ்கேல் அளவுக்கு ஹேண்டில் வந்து பின்னிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளார நம்ம வந்து பழைய ஹேண்டில் தான் கொடுத்து பின்னிருக்கோம் அப்படின்றது சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இதை வந்து சேர்த்து இந்த இடத்துல கட்டிட்டதால் உள்ளார இருக்கக்கூடிய அந்த பழைய வயர் தெரியாது. அதே போல் ஆப்போசிட்டில் கட்டும் போதும் எப்படி கட்டுறதுன்றதை நான் அடுத்தது காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பின்னி அந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஓகே, கைப்பிடி ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளார சொருவ வேண்டிய வேலை மட்டும்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பழைய கைப்பிடி எதனால் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கைப்பிடி பிரியறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னாக்கா, அவங்க வெளி வயராக வந்து இது வந்து ரெண்டு வயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்காங்க. இந்த வெளி வயர் வந்து ரெண்டு வயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு வயர் தான் உள்ளார வச்சு சுற்றிருக்காங்க. உள்ளார கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா வயர்ஸ் வந்து கட் பண்ணி இதோடு அப்படி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி வச்சு வெறும் நாட் மட்டும் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளார வந்து கிரீன்லேயும் ரெட்லேயும் ரெண்டு ரெண்டு வயர் வந்து உள்ளார சொருகி விட்டுருக்காங்க. மீதி வந்து உள்ளார கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வயர்ஸ் வந்து உள்ளார சொருக காணும். அதனால தான் வெயிட் போட்டு தூக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு சீக்கிரமாகவே ஹேண்டில் போயிடுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். கொஞ்சம் இதை ஸ்பீடாக பார்த்துருவோம். பழைய வயரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதோடைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர்ஸ் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் சைடில் நாலு வயர், லெஃப்ட் சைடில் நாலு வயர் வச்சுருக்கேன். அதே போல் உள்ளார இருக்கக்கூடிய வயர்ஸ் வந்து சொருவுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த லைன் வந்து கைப்பிடிக்கு நேராக இருக்கான்றதை செக் பண்ணணும். மேலே வந்து அந்த கைப்பிடிக்கு நேராக இருக்கிறத பார்த்துக்கிறேன். கீழே வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடியது ஒம்பது லைனுக்கு அப்புறமா போட்டிருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் ஒம்பது லைனுக்கு அப்புறமா கரெக்டாக ஹேண்டல் ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு நேராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வயர்ஸை வந்து பிரித்து வந்து சொருகணும். நடுவில் இருக்கக்கூடிய வயரையுமே பாதி பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கக்கூடிய வயரை சொருவிக்கோங்க. அப்புறமா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணோம்லையே அந்த வயரையும் உள்ளார சொருவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாக்கா ரெண்டா பக்கமும் வயர் இருக்கா, இது ரெண்டுத்தையும் உள் வயரை வந்து இந்த மாதிரி மேலே ஹேண்டலோட ஹைட்டு வரைக்குமே தூக்கி இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கைப்பிடியோட மேல் பகுதிக்கு மேலே போகுது. ஸோ அதை மட்டும் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஹேண்டலுக்கு நேராக இந்த உள் வயர்ஸையும் சேர்த்தி பிடிச்சிக்கிட்டு சைடில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா இந்த வயர் நாலு நாலு வயரு, இதை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து உள்ளார விட்டு வெளியில் இழுத்து மறுபடியும் உள்ளார கொண்டு வந்து டைட் பண்ணணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்த்துடலாம். பழைய வயர் தெரியாத அளவுக்கு நல்லாவே இதை வந்து சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கனாக்கா ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கிளிப்பு போட முடியாது, ஏன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராளமாக மார்க்கெட்டுக்கு ஒரு 10 கிலோ அளவு கூட வெயிட்டு தூக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ